ஸோ ஹலோ கைஸ், இதில் பார்த்தோம்னு சொன்னால் பெகா அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டை டிசைன் பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்டோட ஸ்கோப் அண்ட் டியூரேஷன், இல்லை சைஸ் ஆஃப் அண்ட் ஸ்கோப், அந்த விஷயங்களை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு, அதாவது அதுக்கான கீவேர்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பெகா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணும்போது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க, நீங்கள் இப்போ இதில் இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஸ்டெப் என்ன என்ன, கேஸ் டைப் என்ன, டேட்டா ஆப்ஜெக்ட் என்ன என்ன, இல்லை ப்ரொசஸ் அண்டு என்ன, அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கட்டாயம். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட் பண்ணும்போது பெகாவில் நீங்கள் அந்த ப்ரொஜெக்டோட ஸ்கோப், மெயின் ஸ்கோப்பையும் டியூரேஷனையும் நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு சேனல்ஸ், நீங்கள் எத்தனை சேனல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சேனல்ஸ்ன்றது உங்களுக்கு சும்மா ப்ரீஃபாக சொன்னால் சேனல்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் லேப்டாப் வியூக்கு செய்யலாம், மொபைல் வியூக்கு செய்யலாம், இல்லை ஏதாவது போர்ட்டல் வியூக்கு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சேனல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்ன மாதிரியான டேட்டா ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டேட்டா ஆப்ஜெக்ட் அண்டேக்கு யூ நீட் டு ஒரு அப்ளிகேஷன் கட்டாயம் டேட்டா தான். ஸோ அது டேட்டா ஆப்ஜெக்ட் சம்மந்தப்படுத்தி நாம் அந்த ப்ரொஜெக்டோட ஸ்கோப்பையும் டியூரேஷனையும் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ப்ரொஜெக்டோட சைஸையும் ஸ்கோப்பையும் பார்த்தோம்னு சொன்னால், ஸோ ஒரு ப்ரொஜெக்ட்னா அந்த ப்ரொஜெக்டோட சைஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த சைஸ் எப்படிப்பட்டன்னு சொன்னால் நமக்கு நம்மளோட அந்த கேஸ் டைப்பை வச்சு அதை மெஷர் பண்ணலாம். கேஸ் டைப் எத்தனை, என்ன மாதிரி கேஸ் டைப்ஸ் இருக்குது, அது எவ்வளவு கம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதே மாதிரி பர்சனாக. ஸோ இந்த ப்ரொஜெக்டோட எத்தனை பேர் இண்டிகேட் பண்ண போகிறாங்கன்ற பர்சனாக, அது அதே மாதிரி டேட்டா ஆப்ஜெக்ட். இந்த மூன்றையும் வச்சு நாங்கள் ஒரு பெகா அப்ளிகேஷன், ஒரு பெகா ப்ரொஜெக்டோட சைஸ் அண்ட் ஸ்கோப்பை எஸ்டிமேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது இந்த இந்த டேர்ம்ஸ் என்னதுக்கானு சொன்னால், நீங்கள் பெகா சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் செய்யும்போது கட்டாயம் இது ரிலேட்டடான கேள்வி, கட்டாயம்ன்றதோட இது ரிலேட்டடாக இந்த ரெண்டில் மாற்றி மாற்றி கேள்வி வருது. ஸோ அதால் தான் இந்த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை பை.